அருள்நிதியோட நடிப்பில் டி பிளாக் படம் ஜூலை 1ஆம் தேதி தியேட்டரில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படம் இன்னைக்கு சிம்பிளி சவுத் ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இன்னும் இந்தியன் ஓடிடி ரிலீஸாக டி பிளாக் படம் அஃபிஷியலாக அறிவிக்கல. ஓவர்சீஸில் மட்டும்தான் டி பிளாக் படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கோட்டாவில் வெளியாகுது. சிபி சத்யராஜ், ஆண்ட்ரியா மற்றும் அத்ரியாவோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க வட்டம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக ஜூலை 29ஆம் தேதி இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இன்றைக்கி ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. வட்டம் படத்தோட ட்ரெய்லரோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நடிகர் தனுஷோட பிறந்தநாள் ஜூலை 28. ஜூலை 28 அன்றைக்கி நம்ம தனுஷோட அப்கமிங்கான படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி தனுஷோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று வாத்தி. இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி. இப்போ வாத்தி படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ட்ரீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுறன்ற ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. வாத்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அஃபீஷியலாக ஜூலை 27ஆம் தேதியும் அடுத்த நாள் ஜூலை 28ஆம் தேதி வாத்தி படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தனுஷுக்கு பேராக இந்த படத்தில் சமிதா எக்டே நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவியாக இந்த படம் தனுஷுக்கு அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தனுஷோட நாணயவர்வன் படத்தோட ட்ரீசர் மற்றும் திருச்சிற்றம்பலம் படத்தோட ஸ்பெஷல் அப்டேட்ஸ் தனுஷோட பிறந்தநாளை முன்னிட்டு எதிர்பார்க்கலாம். டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 செப்டம்பர் 30ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் வெளியாகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் சூன்னு இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் மற்றும் ட்ரம்ஸ் சிவமணியோட மியூசிக்கில் பொன்னியின் செல்வன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் சூன்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிருக்க திருச்சிற்றம்பலம் படத்தோட ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அயங்காரன் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருச்சிற்றம்பலம் படம் தியேட்டரில் வெளியாகுது. நடிகர் சசிகுமாரோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று காமன் மேன். இப்போ இந்த படத்தோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணி நான் மிருகமாய் மாறன்ற டைட்டிலை வச்சுருக்காங்க. சத்யா சிவாவோட இயக்கத்தில் கிப்ரானோட மியூசிக்கில் சசிகுமார் ஹரிப்ரியா விக்ராந்த்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ சசிகுமாரோட காமன் மேன் படத்தோட அஃபீஷியல் டைட்டில் நான் மிருகமாய் மாறன்ற அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டோட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆமீர் கானோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகியிருக்க லால் சிங் சந்தா படத்தோட அஃபீஷியல் தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தியேட்டரில் வெளியாகுது, தமிழையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரெய்லரோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பிரபு தேவாவோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை படத்துலேருந்து அடுத்த சிங்கிள் வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஜூலை 27ஆம் தேதி. இமானோட மியூசிக்கில் ஜிவி பிரகாஷோட வாய்ஸில் அடுத்ததாக பொய்க்கால் குதிரை படத்துலேருந்து சிங்கிளேன்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க படத்தில் ஒன்று ரத்தம். ரத்தம் படத்தோட அஃபீஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஆர்யாவோட அப்கமிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் ஒன்று கேப்டன். கேப்டன் படம் அஃபீஷியலாக செப்டம்பர் 8ஆம் தேதி தியேட்டரில் வெளியிடுறதா அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போஸ்டரில் மென்ஷன் பண்ணி இன்றைக்கி கேப்டன் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இவனோட வாய்ஸில் டிமானோட மியூசிக்கில் கேட்குறதுக்கு சாங் நல்லாவே இருக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி சக்தி சவுந்தரராஜோட இயக்கத்தில் கேப்டன் படம் தியேட்டரில் வெளியாகுது. நடிகர் விஜய் சேதுபதி கட்ரினா கைஃபோட நடிப்பில் அப்கமிங்காக தயாராகி ரிலீஸ் ஆக இருக்க மூவியில் ஒன்று மேரி கிறிஸ்மஸ். ஹிந்தி டைரக்டர் ஸ்ரீராம் ராகவனோட இயக்கத்தில் இந்த படம் அப்கமிங்காக இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் 2022 கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஷாருக்கானோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று பத்தான். பத்தான் படத்துலேருந்து ஃபீமேல் லீடாக தீபிகா படுகோன் நடிக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரித்திக் ரோஷனை வச்சு வார் படத்தை இயக்குனர் டைரக்டர் சித்தார்த் ஆனந்தோட இயக்கத்தில் ஷாருக்கான், தீபிகா படுகோன் மற்றும் ஜான் அப்ரகாம்லாம் பத்தான் படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. பத்தான் படம் அஃபிஷியலாக 2023 ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜிலும் இப்போதைக்கு பத்தான் படம் தியேட்டரில் வெளியாகிறதா இருக்குது. இன்றைக்கி தீபிகா படுகோனோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க.